நம்ம சத்குரு சக்கி வாசுதேவ் நல்ல பையனா கெட்ட பையனா அப்படிங்கிற வார்த்தைகளை எல்லாம் தாண்டி பையனா பையனா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. அவர் வயதானவர் தான், முதியவர் தான், இருந்தாலும் மனதில் ரொம்ப இளமையானவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆசிரமத்தில் இருக்கிறவங்க. அந்த ஆசிரமமா அது எங்களுக்கு அழகான வார்த்தையாச்சே ஆசிரமம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதெல்லாம் புரியுது. தயவுசெய்து கோயம்புத்தூர் பக்கம் போனீங்க அப்படின்னா இந்த ஈசா யோகா மையத்து பக்கம் போயிட்டு வாங்க. நான் கடந்த வாரம் போயிட்டு வந்தேன். ரொம்ப அருமையான ஒரு இயற்கை சூழல். யார் அப்பையும் விட்டு சொத்து? நம்ம அப்பையும் விட்டு சொத்தா? இயற்கை கொடுக்குது, திருடுறவன் திருடுறான், திருடி அவன் வந்து அவ்வளோ அழகாக வந்து அந்த இடத்த மெயின்டைன் பண்ணியிருக்கான்னா பார்த்துக்கோங்களேன். ஏன்னா வனவிலங்குகள் வாழக்கூடிய இடத்த யாருமே உரிமை கொண்டாடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் கவர்மெண்ட்டுக்கிட்ட ஏமாற்றி அங்கே எந்த விதமான அங்கீகாரமுமே இல்லாமல் ஒரு 120 ஏக்கரை வளைச்சு போட்டு இந்தியாவினுடைய பிரதமரையே கூட்டிகிட்டு வர்ற அளவுக்கு ஒருத்தனுக்கு திறமை இருக்குன்னா அவன் பெரிய ஆள் தானே. அதை நம்ம முதல்ல ஒத்துக்கணும்ல. இன்றைக்கி இருக்கிற மக்கள் இந்த திறமையை அங்கீகரிக்கிறதே இல்லை. ஏன் சொல்கிறீங்க? எதுங்க திறமை? இன்றைக்கி திருடி சம்பாதிக்கிறது தான் திறமையாக மாறிப்போச்சு. அப்படி இருக்கும்போது சத்குரு திறமையானவர் தானே? நம்ம பாஷையில் சொல்லப்போனால் அப்படி இருக்கும்போது உங்களுக்கெல்லாம் தலையில் ஏதாவது ஆப்ரேஷன் அப்படின்னா முதல்ல இந்த தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய முடியை பொருள் எடுத்துருவாங்க. அதுக்கு பிறகு தான் ஆப்ரேஷனே பண்ணுவாங்க. ஆனால் சத்குருவுக்கு மட்டும் எப்படி வித்தியாசமாக ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் முடியெல்லாம் இருக்குது. ஆனால் மூளைக்குள்ளே இந்த இடத்துல மண்டையில் மட்டும் ஒரு சின்ன தையல் போட்டு வச்சுருக்காங்க. உடலில் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் பேப்பர் படிக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் வெளியிடுறதுக்கு பின்னாடி சில பல காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பிரசாத்து பொடி வச்சு பேசிக்கிட்டு இருக்க? சத்குருவினுடைய உடல்நிலையில் எதுவும் பிரச்சனையா? ஐயா, அவரை நம்பிதான் ஏன் யோகா பழகிக்கிட்டு இருக்கோம்? அவரை நம்பிதான சிவராத்திரியெல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்? நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், கஞ்சா போட்டால் யாருனாலும் ஆடலாமே, ஆட்டக்காரன் அப்படி என்ன வந்து அவர் பரதநாட்டியம் ஆடிட்டார்? கிடையாது. நம்ம ஊரில் நாட்டுப்புற பெண்கள் கூட வந்து அழகாக வந்து பார்த்திங்கன்னா, ஏன் ஒயிலாட்டம் ஆடுறவங்க பார்த்துருக்கீங்களா? உங்கள் ஊரில் முளக்கொட்டு ஃபங்க்ஷன்லாம் நடந்திருக்கா? அதில் வந்து தானானே தானானேன்னு சொல்லிட்டு பெண்கள் ஆடக்கூடிய ஆட்டத்தை பார்த்துருக்கீங்களா? அவங்கெல்லாம் ஆடாத ஆட்டங்க வாங்க சத்குரு ஆடிக்கிட்டு இருக்காரு. நம்ம என்னமோ அதை பெருசாக ஆட்டக்காரன் செம்மையாக ஆடுறான் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஃப்ளோர் வச்சு அதிலலாம் வந்து இந்த கேட்வாக் அப்படிம்பாங்க, பூனை நடை நடக்கக்கூடிய பெண்கள். அந்த மாதிரி பூனை நடை நடக்கக்கூடிய பெண்களுக்காக போடப்பட்ட மேடையில் சத்குரு ஆடிக்கிட்டே போனாருன்னா அதை பார்த்து நம்ம ரொம்ப ஹாப்பியாகிறோம்ல. அப்போ எதை பார்த்து நம்ம மயங்குறோம்? நம்ம மண்டை எதைக்குள்ளே போய் உக்காருது அப்படிங்கிறது இருக்குல்ல. அப்போது இன்றைக்கி பொண்டாட்டி எப்படி செத்து போனாங்கன்னு தெரியாது. மகள் இருக்காங்க, இவ்வளவு சொத்து வச்சுருக்க, வேலுமணியே 700 கோடிக்கு மேலே ஆதியோகி சிலைக்கு கீழே தான் வச்சுருக்காங்களாம். இப்படி ஏகப்பட்ட தகவல்லாம் பரவிக்கிட்டு இருக்கு. அதிகாரிகள் எதுவும் போய் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இது தொடர்பான வீடியோக்கள் வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனாலும் சத்குருவை கைது பண்ண முடியல. காரணம் என்ன? மேலிடத்துலேருந்து ப்ரெஷர். எல்லா கட்சியினுடைய பணமும் ஆதியோகி சிலைக்கு கீழே தான் வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அரசியல்வாதிகள் அப்படிப்பட்ட ஒரு அழகான இடத்த விடுவாங்களா? சரி, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை போட்டிருக்காங்க. இப்போது அந்த மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆளுடைய உசுருக்கே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான ரூமர்ஸ்லாம் பரவிக்கிட்டு இருக்கு. இது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் சத்குரு சக்கி வாசுதேவ் அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து, அவருடைய அதிகாரத்தை பறிக்கக்கூடிய வேலைகளையும், அடுத்த கட்டமாக அவருடைய சொத்துக்கள் இல்லை, ஆட்சியாளர்களுடைய சொத்துக்களை முடக்கக்கூடிய வேலைகளையும் சில நபர்கள் ஆசிரமத்திலேயே பண்ணுறாங்க. ஏற்கனவே ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு அந்த கிணத்துல ஓடி போய் விழுந்தது. ஒரு பொண்ணு, கல்யாணம் ஆன பொண்ணு, யோகா கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் வந்து இருந்த பொண்ணு, எதையோ பார்த்து பயந்து ஓடி வந்த பொண்ணு, அதற்கு பிறகு அவங்க தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரில் எல்லாம் செய்தி வந்தது. ஆனாலும் மக்கள் அதை நம்பவே மறுத்தாங்க. ஏன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி தான் கணவனுக்கு ஃபோன் பண்ணிட்டுலாம் வர்றாங்க. சாக போகிறதுக்கு முன்னாடி எதுக்கு கணவருக்கு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணணும்? பாவம், அந்த நேரம் அவரால் அட்டன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து அந்த ஆசிரமத்தை சுற்றி நடக்குது. ஒரு மக்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால தான் அந்த ஆசிரமத்தை தேடி தேடி போய் பார்த்து அங்கே யோகா கற்றுக்கணுங்கிற ஆர்வத்தில் அங்கே போய் உட்காடுறாங்க. ஸோ இப்படி
அந்த நேரத்தில் மட்டும் சத்குருவுக்கு எப்படி அவ்வளோ சக்தி வருதுங்கிறத யாராவது யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் புரியும். கஞ்சா அடித்து அந்த மூளைக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனையாகி, ஏன்னா அவர் ஒரு கஞ்சா குடிக்கு தான், கஞ்சா வியாபாரி. அப்படிப்பட்ட கஞ்சா வியாபாரி மேலே ஏற்கனவே காட்டூர் போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் இருக்குது, பீத்ரி போலீஸ் ஸ்டேஷனில் 1970s 1980s அப்போது இவ்வளவு தூரம் வந்து அந்த ஊரில் 40 ஆண்டுகளாக வந்து கஞ்சா குடித்துக்கிட்டு இருந்தவர் இன்றைக்கி இன்பிட்வீன் கேப்பில் வந்து ஒரு குடிசை போட்டு இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்காரு அப்படின்னா, ஆசிரமத்தில் தான் பணம் சேஃபாக இருக்குங்கிறத அரசியல்வாதிகள் நம்புகிறாங்க. அது உதாரணம் தான் இந்த ஈசாயோகா மையம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும், ஈசா யோகா மையத்தின் மூலியமாக எப்படி வந்து பத்திரிகையாளர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மீடியாக்களுக்கும் எப்படி காசெல்லாம் சர்க்குலேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் நீங்கள் கேட்டிங்கனாலே தெரியும், அவ்வளோ உண்மைகளை வெளியில் கொண்டு வருவாங்க. ஆனால் இது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாதிரியான ஹெட் ஆஃபீஸில் அது பப்ளிஷ் ஆகாது, டெல்லி மாதிரியான பெரிய பத்திரிகைகள் அவருடைய ஹெட் ஆஃபீஸில் வந்து அது செய்தி ஆகாது. ஏன் அப்படின்னா அவருடைய ஆளுமை அப்படிங்கிறது வேறு. இன்றைக்கி சத்குரு சக்கிவாசுதேவ் வந்து ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு அவருடைய வீடியோவை வெளியிடுறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கிறது அவருடைய சொத்துக்களை பூரா முடக்கிடுவாங்க அப்படிங்கிற பயம், தான் உயிரோடு இல்லை அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும், சொத்துக்களை பூரா முடக்கி வச்சுருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவருக்கு உள்ளே இருக்கக்கூடிய அச்சத்தின் காரணமாக தான் டாப் வந்து எம்டியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் மக்கள்லாம் வந்து பரப்பி விட்டாங்க. ரெண்டாவது அவருக்கு மூளையில் வந்து அறுவை சிகிச்சை நடந்ததா அப்படிங்கிற டீட்டெயில் ரிப்போர்ட்லாம் கிடைக்கல. ஏன்னா தலையை ஓப்பன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து முடி எல்லாத்தையும் ஷேவ் பண்ணிட்டு தான் அடுத்து அந்த கத்தலையிலே கை வைப்பாங்க. பட் இவருக்கு அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் அரங்கேறலை. ஒருவேளை லேட்டஸ்ட் டெக்னாலஜியை வச்சு மருத்துவர்கள் பண்ணாங்களா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல. எது எப்படியோ அவர் மீண்டு வந்து திருடிய சொத்துக்களை பாதுகாப்பதற்கு வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்யலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.